தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் இல்லங்களில் அன்பு மலரட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நம்ம இன்னைக்கு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பச்சரிசி மாவு 4 கப் எடுக்கிறோம். 1 கப்பு இது வந்து நம்ம கோதுமை மாவோ மைதாவோ இல்லாமல் பச்சரிசி மாவுலையும் மட்டும்தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம 4 கப் மாவு எடுத்தாச்சு. இப்போ 4 கப் மாவு எடுத்துட்டேங்க. இதுக்கு வந்து நம்ம சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க. இப்படி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து எடுத்து இப்போ மாவில் ஊற்றி நம்ம கலக்கி விட்டுக்கணுங்க. அதிகமாக ஊற்றினோன்னா ஒன்று கட்டி ரொம்ப ஆகும், இல்லைன்னா அதிகமான தண்ணி சேர்ந்துருங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். இந்த மாவு வந்து நல்லா குருணை மாதிரி தான் அரைச்சிருக்குறோங்க. அதாவது வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பருபருன்னு அரைச்சி வச்சுருக்குறேங்க. அதுதான் நமக்கு வந்து இந்த நூடுல்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கிறேங்க. இப்போ மாவு சூடாக இருக்குது. இப்படியே 1-5 நிமிஷம் விட்டுறலாங்க. ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு கையில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும் நம்ம பிசையும் போது. அப்போ தான் நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து நல்லா வருங்க. நல்லா மாவு பிசைஞ்சிட்டேங்க. இந்த மாவு வந்து 1-10 நிமிஷம் இருக்கட்டுங்க. நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. இப்போ நம்ம வந்து இடியாப்பம் புளியறதுக்கு வச்சுருக்கிற தட்டிலையே வந்து நம்ம இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து புளிஞ்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு மாவு நல்லா ரெடியாக இருக்குதுங்க. மாவு நல்லா ஆறிடுச்சு. இந்த மாவு வந்து நம்ம கையில் வந்து எண்ணெய் தொட்டுக்கணுங்க. அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து எண்ணெய் தொட்டுட்டு மாவு எடுத்து நம்ம முறுக்கு பிடியில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ மாவு நல்லா ஒட்டாமல் வருது. மாவு வந்து நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம முறுக்கு பிடியில் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம புளிஞ்சிடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படியே நூடுல்ஸ் நிறைய வருங்க. நம்ம இப்போ நூடுல்ஸ் வந்து அந்த தட்டில் புளிஞ்சிட்டேங்க. இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சுங்க. வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துடுச்சுங்க. எடுத்து நல்லா வெந்துடுச்சுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை அப்படியே எடுத்து ஒவ்வொன்றா உதிரி உதிரியே எடுத்து வச்சுக்கணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உதிரியே எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடணுங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்து போடும்போது இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணுங்க. பாருங்கள் அப்படியே ரோல் மாதிரி வருதுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டேங்க.
இது இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்துடலாங்க. வச்சு வச்சுங்க, ஒரு வாணலியை வச்சுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. கடுகு போட்டுடலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க கூடாதுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திடலாங்க. சிறிதளவு சேர்த்திடலாம். ரெண்டு கேரட் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதுவும் சேர்த்திடலாம். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்திடலாங்க. கோஸ் 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதுவும் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் இருக்குங்க, அதுவும் சேர்த்திடுவோம். நம்ம ஏற்கனவே இல்லைங்க, இந்த டைமில் வந்து மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறேங்க. ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. எப்போவுமே நூடுல்ஸ் செய்யும்போது வந்து காய் வந்து அதிகமாக வேகக்கூடாதுங்க. ஒரு 50% வந்து வெந்திருந்துச்சுன்னா போதுமானதுங்க. இது வந்து 1-5 நிமிஷம் இருக்கட்டுங்க. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து நம்ம கலக்கி எடுத்துக்கலாங்க. வந்து நம்மளுடைய நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நமக்கு இப்போ சுவையான நூடுல்ஸ் நம்ம வீட்டில் இப்போ தயார் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.